ஹலோ கைஸ், நான் பார்க்க போகிறது தி அம்பர்லா அகாடமி சீசன் டூவோட ரிவ்யூவை பற்றி. இந்த வீக்கில் பிறகு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட் கூட கூட வந்து சேம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தி அம்பர்லா அகாடமி நெட்ஃப்ளிக்ஸோட ஆரிஜினல் டிவி சீரீஸான தி அம்பர்லா அகாடமியோட சீசன் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 வந்துட்டு ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டான டிவி சீரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் தி அம்பர்லா அகாடமி காமிக் புக்கை வந்துட்டு அடாப்ட் பண்ணி எடுத்தனால தான். அந்த காமிக் புக் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பாப்புலரான காமிக் புக் நாவல்னு சொல்லலாம். அதை அடாப்ட் பண்ணி எடுத்தனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பையும் வந்துட்டு கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணி கெயினும் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டிங்கில் வந்துட்டு ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் சீசனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபேன்ஸ் மதியில் ரொம்ப நாளாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகணும். அப்படி இருக்கையில் இப்போ July 31st ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு பண்ணியிருக்குது. இப்போ ஸ்டோரி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பாயில் ஆட் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் சீசன் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு ஒரு சில ஸ்பாயிலர்ஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறோம். அப்படி வந்துட்டு ஃபஸ்ட் சீசன் நான் பார்த்துட்டேன் பற்றி எனக்கு அந்த பிளாட் வந்துட்டு ஞாபகம் இல்லைனா என்னோட சீசன் ஒன்னோட ரிவ்யூ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியரான பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு செகண்ட் சீசனோட பிளாட்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட் சீசனோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாணியாக தான் வந்துட்டு அந்த அப்போக்லிப்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி வாணியோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பார். வாணியாக்கும் பவருக்குன்றதை அவர் கண்டுபிடிச்சி வந்துட்டு எல்லா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்கள வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது பேடான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வாணியாவோட பவர்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுருவார். அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணை வந்துட்டு அவங்க கிராஷ் பண்ணி அந்த மூணு வந்துட்டு அப்படியே வெடித்து பூமியில் விழுந்து ஒரு மிகப்பெரிய அப்போக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இருக்கையில் ஃபைவ் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணலாம்னு மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே கூட்டிகிட்டு மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணிடுவார். அதோட வந்துட்டு சீசன் ஒன்று வந்துட்டு முடிஞ்சிருக்கும். சீசன் டூவில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபைவ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணுறதுல ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் டைம் ட்ராவல் பண்ண முடியும், பட் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரோட ஏஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கையில் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு டேட்டில் வந்துட்டு போய் லேண்ட் ஆகிறாங்க. நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா 1960 லேண்ட் ஆகிறாரு, 63 ஒரு ஆள், 61 ஒரு ஆள், இந்த மாதிரி டேட்ஸ் மாறி மாறி இயர்ஸ் மாறி மாறி வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே லேண்ட் ஆகிறாங்க. லேண்ட் ஆகி வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. 1960ல எல்லாருமே லேண்ட் ஆனாங்க. அப்புறமா அந்த சமயத்தில் நம்ம ஃபைவ் வந்துட்டு லேண்ட் ஆகிறாரு 1963. அப்போ வந்துட்டு நம்ம ஹேசல் அண்ட் சாஷா வந்துட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் ஒன்னோட ஒரு அசாசின்ஸ் கமிஷன்ஸ் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஹேசல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லவராக திருந்திருப்பார். அவர் வந்துட்டு ஃபைக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அப்போக்லிப்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு வார்ன் பண்ணுவார். இதுக்கப்புறமா வந்துட்டு ஹேசல் வந்துட்டு இறந்து போயிடுவார். ஃபைவ் வந்துட்டு அந்த அப்போக்லிப்ஸை தடுக்கிறதுக்கு பழைய மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணுவார். ஃபேமிலியை ரீயூனியன் பண்ணி அந்த அப்போக்லிப்ஸை வந்துட்டு தடுத்தாரா அப்படின்றது தான் இதோட மெயினான பிளாட்டாக இருக்கும். இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஃபஸ்ட் சீசனில் வந்துட்டு இறந்து போன ஒரு சில கேரக்டர்ஸ் கூட வந்துட்டு ரிட்டர்ன் ஆவாங்க. புதுசாகவும் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பட் பழைய கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரிலாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தி அம்பர்லா அகாடமியோட பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறமா வந்துட்டு போகோட பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறமா கிரேஸ், இந்த மாதிரி நிறைய பழைய கேரக்டர்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் கொடுத்துருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போகோக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப் பண்ணல. அதே மாதிரி கிரேஸ் இந்த மாதிரி அவங்களெலாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சில அந்த பாஸ்ட் லைஃப்பில் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு சில இன்ட் பேக் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் சீசனில் இந்த கேரக்டருக்குலாம் நல்லா வந்துட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஏஜே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காமிக் படிக்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அவரை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். காமிக் புக் நீங்கள் படிக்கலாம், ரீட் காமிக்ஸ் online.com ஃப்ரீயாகவே வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 8 இஷ்யூ கிட்ட தான் இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருப்பார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் கேரக்டர்லாம் டெவலப் பண்ணி நல்லா பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க காமிக் புக்கில். பட் இங்கே அவரை வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கொண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த வில்லன் கேரக்டரோ அந்த கமிஷன்ஸில் பெரிய ஆள் மாதிரியே வந்துட்டு பார்க்கையில் ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஹேண்ட்லர் வந்துட்டு போனனால இன்னொரு ஹேண்ட்லர் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் மாதிரி தான் வந்துட்டு தெரியுதே தவிர மற்றபடி அவருக்குன்னு ஒரு யூனிக்கான பொசிஷன் அண்ட் யூனிக்கான கேரக்டர் வந்துட்டு தெரியலை. காமிக் புக்கில் அப்படியே வந்துட்டு யூனிக்காக காமிச்சிருப்பாங்க, பட் அதெல்லாம் வந்துட்டு இங்கே தவறியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. சீசன் ஒனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்டை கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த டைமில் ஜம்ப் ஆகி சீசன் ஒன் பார்த்துருந்தா தெரியும், ஜம்ப் ஆகி போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் டைம் லைன் ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு வந்துட்டு ரன் ஆகி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த பிளாட்டை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகிறதுல வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கையில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்துட்டு
எக்ஸ்பிளைன் பண்ண வரையில் அப்படியே வந்துட்டு அதை பெண்டிங்கில் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் தேர்டு சீசன் வந்துட்டு கன்ஃபார்ம் வருது. செகண்ட் சீசனோட எண்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய லீட் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி வந்துட்டு நம்ம தனி ஒரு வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா செகண்ட் சீசனோட ஸ்பாயிலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுல. அதை பற்றி இந்த டைம் பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் எண்டிங்கை அப்லோட் பண்ணாலும் பண்ணிடுவேன். அப்படி பண்ணியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அப்படி பண்ணலாம் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்காது. எனவே கன்ஃபார்மாக வந்துட்டு எண்டிங்க்கு ஒரு தனி வீடியோ வரும். டூ த ரிவ்யூ வந்துட்டு போயெல்லாம் பார்க்கல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சீசன் மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு மேக் பண்ணல. ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு சில மேஜர் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்வீடிஷ் பீப்புள் இந்த மாதிரியான பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் சீசனில் அந்த ஹேசல் அண்ட் சாச்சாவோட கேரக்டர் நல்லா காமிச்சிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும். பட் அதே மாதிரி அங்கே ரிப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ஸ்வீடிஷ் மூணு பிரதர்ஸ் வந்துட்டு வருவாங்க. அவங்களெலாம் வந்துட்டு போட்டிருக்கிறதுலாம் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அப்படி விட்டது தான் வந்துட்டு மேஜர் மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சு. பிளாட்டில் கொஞ்சம் மெஸியாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது பார்க்கலாம். 10 எபிசோட்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடோட டூரேஷன் டைமே வந்துட்டு 50 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்துட்டு 45 மினிட்ஸ் கிட்டே வந்துட்டு வருது. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்தேன். ஆனால் ஒரு சில இடத்துல வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் மறுபடியும் போரிங்காக மாற்றிருக்காங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மேஜர் மைனஸ் பாயிண்ட்டாக ஃபீல் ஆணுச்சு. இங்கே வந்துட்டு செகண்ட் சீசனில் இன்னும் சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எனிவே செகண்ட் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரோட்டன் டொமேட்டோஸோ அவங்களோட ஸ்கோர்ஸ்லாம் ரிவேல் பண்ணல. ஐஎம்டிபி வந்துட்டு 7.6 கொடுத்துருக்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் என்ன ஒரு எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா சீசன் 1 அளவுக்கு இல்லை, அதை விட வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. எப்போவுமே சீசன் 2 போயில ஸ்டோரியிலேருந்து எல்லாத்தையுமே பெட்டராக பண்ணணும். பட் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக கொண்டு போனது தான். மற்றபடி நல்ல டிவி சீரியஸ் தான். மறக்காம செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸோட டிவி சீரியஸோ மற்ற ஏதாவது ஒரு டிவி சீரிஸோட ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா டிவி சீரியஸோட ரிவ்யூ, அதுக்கப்புறமா எண்டிங், ஈஸ்டர் எக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறனாலுமே வந்துட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் எ நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.